ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடியாமில். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம எல்லாருமே என்டர்டைன்மெண்ட்டுக்காக கேண்டி கிரஷ் கேம் ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ அந்த கேம் கான்செப்ட்டில் புதுசாக ஒரு வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை நம்ம வந்து இந்த கேண்டி கிரஷ் கேம் வந்து ப்ளே பண்ணும்போது அவங்க ஒரு 10 மூவ் 15 மூவ்லாம் ஒரு சில டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க்கெலாம் நம்ம வந்து அவங்க சொல்கிற ஃப்ரூட்ஸ் வந்து கிளைம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 காயின்ஸ், அப்புறம் அதை வந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணி நம்ம வந்து 8 மடங்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த காயின்ஸ் வச்சு நம்ம அதில் கொடுத்துருக்கிற கேம்ஸில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லக்கி ட்ரா, ஸ்பின் வீல், ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சில கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேம்ஸ்லாம் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அமௌண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம டேரெக்டாக பேபால் அக்கௌண்ட் வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு புது கான்செப்டில் ஒரு சில கேம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அமௌண்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் இதில் பேமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து செல்ஃபாகவே யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி கேம் ப்ளே பண்ணுறது எல்லாமே நான் ஓவராலாக உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்களும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த பற்றி பார்க்குறதுனா நம்ம சேனல் வெப்சைட் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் உடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் வந்து நான் சின்ன டிபார்ட்மெண்ட் குரூப் நிறைய ஆஃபர்ஸ் அப்படின்னு போன்ற டீட்டெயிலாம் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த குரூப் மூலமாக டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் என்கிட்ட கேட்டது தெரிஞ்சிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம ஐடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் தினம் புத்தம் புது அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கிரஷ், சரிங்களா? ஸோ கேமிங் கம்பெனிலிருந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆயிடும். ஸோ ப்ளே ஸ்டோரில் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சைன் இன் சைன் அப் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு யூனிக்காக நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் திரும்ப லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சைன் அப் போனஸாக ஒரு 100 டோக்கன்ஸ் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த 100 டிக்கெட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆப்போட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். ஸோ ஒவ்வொரு காம்படிஷனில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டோக்கன்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக, ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்லேருந்து 60 செகண்ட்ஸ் கூட நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா 150லேருந்து பார்த்தீங்கன்னா 600-700 டோக்கன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லைவ் ப்ராசஸ் வீடியோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுமே பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் ஒரு சில கேம்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ப்ளேன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஸ்பின் வீல் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பின் வீலை நம்ம வந்து ஸ்பின் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா $1 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா $1 வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி நம்ம வந்து ஸ்பின் பண்ணும்போது நமக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து இதில் அதிகமான அமௌண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற டோக்கன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு $0.10 இல்லைனா உங்களுக்கு டோக்கன்ஸ் 20-50 டோக்கன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பின் வீலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்பின் பண்ணும்போது எல்லாருக்குமே கம்பல்சரி பார்த்தீங்கன்னா $1 வந்து ஃப்ரீயாக கிடைச்சிடும். ஸோ அதுக்கடுத்து இது போக இன்னும் நிறையா கேம் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனில் அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ப்ளேன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ளே கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து கேண்டி கிரஷ் கேம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கேண்டி கிரஷ் கேமில் மேலே பாருங்கள் 15 மூவ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அந்த நம்ம 6 ப்ளூ கலரும் 5 ஸ்ட்ராபெரி அதுக்கடுத்து ஒரு கிரீன் கலர் ஆப்பிள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளைம் பண்ணணும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டி கிரஷ் கேம்னால எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே நம்ம ஈஸியாக ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டுக்காக நிறையா பேர் ப்ளே பண்ணுற ஒரு கேமாக இருக்கு. ஸோ அந்த மூவுக்குள்ளே நம்ம அதில் கொடுத்துருக்கிற எல்லா ஃபுட்ஸையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கு வந்து நமக்கு 50 டோக்கன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அந்த 50 டோக்கன்ஸ் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆட் பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஆரோ மார்க் போயிட்டே இருக்கா, 3 × x 6 × 8 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக வந்து அதை பார்த்து நம்ம ப்ளேஸ் பண்ணி ஒரு வீடியோ பார்க்கும்போது நமக்கு இப்போ 3ல நிற்கிறப்ப நம்ம ஒரு வீடியோ கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து 3 மடங்காக கிடைக்கும், 50லேருந்து 150 டோக்கன் கிடைக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷன் வந்து அனுப்பலாகும். ஸோ இப்போ பாருங்கள், செகண்டாக இருக்கிற ஒரு கேம் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் பேக் கொடுத்துருக்காங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நமக்கு 200 டோக்கன்ஸ் இருந்தால் போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நம்பரை செலக்ட் பண்ணணும். நம்ம 5 நம்பருமே செலக்ட் பண்ணுறோம், கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு $10,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள்,
அதுக்கடுத்து நாலு இது நமக்கு மேட்ச் ஆச்சுன்னா $100, அது மாதிரி நாலு இதில் நமக்கு மேட்ச் ஆச்சுன்னா $100, 2, 1 கடைசியாக நம்ம செலக்ட் பண்ண எந்த நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகலாம் கூட நமக்கு அந்த 250 டோக்கன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 200 டோக்கன்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதில் நீங்கள் ஒரு 5 நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த 5 நம்பரில் நம்ம 4 நம்பர் மேட்ச் பண்ணிட்டோம்னா $100 கிடைக்கும், 3 நம்பர் மேட்ச் பண்ணிட்டோம்னா $50 கிடைக்கும், இது மாதிரி ஒரு சில ப்ரைஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய லக் பேஸ் பொறுத்து தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாருக்குமே கம்பல்சரியாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஸோ புதுசாக லான்ச்சான ஒரு அப்ளிகேஷன்னா ஸோ ஜஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ தப்பில்ல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2வது கேம் வந்து அன்லாக் பண்ணியாச்சு, 3வது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு கேம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொரு கெஸ்ட் வந்து நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், 15 மூவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8 ப்ளூ கலர் ஃப்ரூட்டும் அதுக்கடுத்து ஒரு 8 கிரேப்ஸும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கேண்டி கிரஸ் கேம் வந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு அதில் கிடைக்கிறதெல்லாம் நமக்கு மேலே கொடுத்துருக்குற அந்த கெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம கெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுமே நமக்கு வந்து டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50 டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அந்த 50 டோக்கன்ஸ் நம்ம வந்து க்ளைம் பண்ணிவிட்டு அப்படி இல்லைனா ஆட் பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை டபுள் இல்லை இல்லை ட்ரிபிள் இல்லை 8 மடங்காக கூட நம்ம வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். 50 டோக்கன்ஸாக நீங்கள் 8 மடங்காக கூட இதை க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள், கெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50 டோக்கன் கிடச்சிருக்குன்னு சொல்லி வருதுல, அந்த இடத்துல ஒரு 6 மார்க் போயிட்டே இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த 6 மார்க் இன்ட்டு எத்தனை நிற்கிதோ அத்தனை டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோக்கன்ஸ் வந்து அதிக மடங்காக கிடைக்கும். ஸோ இப்போ 8 நின்றுச்சுன்னா 50×8 எவ்வளோ அது கிடைக்கும். இப்போ நமக்கு 3 நின்றுனால 3×50 வந்து பார்த்திங்கன்னா 150 டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து 3 கேம்ஸே அன்லாக் பண்ணிட்டோம். கடைசியாக வச்சுரா பண்ணுற ஆப்ஷன் வந்து நம்ம அன்லாக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு கேம் ப்ளே பண்ணணும். 3வது அன்லாக் ஆனது என்னன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 20 டோக்கனை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஃப்ளிப் பண்ணணும் சரிங்களா. ஸோ 3 சான்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் 20 டோக்கன், அதுக்கடுத்து நீங்கள் பண்ணணும்னா 120 டோக்கன்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம ஃப்ளிப் பண்ண நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லக்கி ட்ராவில் விழுந்துருச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா $5 வந்து கேஷாக கிடைக்கும், ஒரு லாட்ரி மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். நம்ம எடுக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வின்னிங் ஆச்சுன்னா நமக்கு வந்து அதில் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் ஒருத்தர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் 3 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 3 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்தால் கூட நமக்கு வந்து $5 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைச்சிடும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4வதாக வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு இன்னொரு ரிக்வஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், 14 மூவில் நம்ம 6 ப்ளூ கலர் ஃப்ரூட்ஸ், 5 ஸ்ட்ராபெரி, 4 கிரீன் ஆப்பிளை வந்து நம்ம க்ளைம் பண்ணணும். நான் மூவ் போன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மூவுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், 2 மூவிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நமக்கு இப்போ 50 டோக்கன்ஸ் கிடைக்குது. மறுபடியும் நீங்கள் வீடியோ பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் தான், அந்த 6 மார்க் கரெக்டாக அந்த 6 இல்லை 8 கிட்ட நிற்கும்போது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விளம்பரம் வரும். அப்போது நீங்கள் வந்து அந்த விளம்பரம் பார்த்து முடிச்சதுமே உங்களுக்கு அந்த 8னா 8 மடங்காக உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த டோக்கன்ஸ்லாம் சரிங்களா. ஸோ அவ்வளோ தான். இப்போ உத்ரா பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. மினிமம் ரெடியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு $10 கொடுத்துருக்காங்க. பேபால் அக்கௌண்ட் வந்து நம்ம உத்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏன் பண்ணுறதுக்கு, தனியாக கொடுத்துருக்காங்க உத்ரா ஆப்ஷனில். நம்ம வீக்லி ட்ரா, அந்த வீக்லி ட்ராவில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, அதாவது நிறைய கேம்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டார்டர் டே ஷூ ஸ்டாண்ட் டே வரைக்கும் நம்ம எவ்வளோ டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணுற எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் $750, அப்புறம் செகண்ட் 250, இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் லக் பெஸ்ட் பொறுத்து தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து செகண்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்த கேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் ஆல்ரெடி பார்த்த கேம். ஸோ 4வது பாருங்கள், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ரெஃபர் கொடுக்கல ஜாயின் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ 0.10 cents கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து 500 டோக்கன்ஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த இடத்துல ஆடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழே. அந்த இதை நம்ம கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த $0.10 கேஷும் நமக்கு அந்த 500 டோக்கன்ஸும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ டபுளாக கிடைக்கணும்னா மறுபடியும் ஒரு வீடியோ பார்த்தோம்னா 1000 டோக்கன்ஸாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் நான் கிளைம் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி யாராச்சும் இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கான உங்களோட ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணி அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது, இந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்கள இன்ஸ்டால் பண்ண வச்சிங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணவே உங்களுக்கு 0.10 cents வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருத்தான ஒரு ஆப்ஷன் தான். கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ரெஃபருக்கு 8 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃபர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5வது லெவல் ரீச் பண்ணும்போது நம்ம கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்ரா ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேபால் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உத்ரா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ $10 இருந்தால் நீங்கள் வந்து மினிமம் ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா கேம்ஸ் வந்து கொடுப்பாங்க, நிறையா காம்படிஷன்ஸ் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டோக்கன்ஸ் இல்லை
அப்படின்னா நீங்கள் வந்து இந்த குவெஸ்ட் கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் இந்த ஆப்பில் ஏதாச்சும் அப்டேட் வரலாம். ஸோ மேபி நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுத்தேன், அதுக்கான லைஃப் ப்ரூஃப் அண்ட் ப்ராசஸிங் வீடியோ நான் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு புது அப்ளிகேஷன்ஸ்னால எல்லாரால இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிக்கில் நீங்களும் யூஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக இன்னொரு புதிய வீடியோ காத்திருக்கு. கண்டிப்பாக இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம்.